அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 பிக்ஷுவின் காதல். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது தமிழ் அரட்டை. அத்தியாயம் 36 சத்ருகன் வரலாறு. வாசற்படியில் மாமல்லர் வந்து நின்றதை சத்ருகனும் ஆயனரும் கவனிக்கவில்லை. அவ்வளவுக்கு தங்களுடைய பேச்சில் அவர்கள் ஆழ்ந்திருந்தார்கள். மண்டபத்துக்குள்ளே மாமல்லர் பிரவேசித்ததும் இருவரும் ஏக காலத்தில் நிமிர்ந்து பார்த்தார்கள். சத்ருகன் சட்டென்று எழுந்து நின்று, பிரபு என்றான். மேலே ஒன்றும் சொல்ல முடியாமல் அவன் திகைத்தான். ஆயனரோ முகத்தில் உற்சாகமும் குதூகலமும் ததும்ப சாய்ந்து படுத்திருந்தவர் நிமர்ந்து எழுந்து உட்கார்ந்தார். பிரபு, வாருங்கள் வாருங்கள், தங்களைத்தான் இப்பொழுது நினைத்து கொண்டிருந்தேன். சத்ருகன் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறான். குழந்தை சிவகாமி உயிரோடு சௌக்கியமாயிருக்கிறாளாம் என்றார். அதை கேட்ட மாமல்லரின் தலை சுழல்வது போலிருந்தது. ஆயனருக்கு அருகில் வந்து நின்று சத்ருகனை ஏறிட்டு பார்த்த வண்ணம், சத்ருகனா, இது உண்மைதானா என்று கேட்டார். ஆம் பிரபு, உண்மைதான் என்று சத்ருகன் கூறிவிட்டு கைகூப்பிய வண்ணம், பல்லவகுமார, சற்று முன்பு காட்டுப்பாதையில் தங்களை கண்டபோது பேசாமல் வந்துவிட்டேன். அதற்காக மன்னிக்க வேண்டும். திடீரென்று தங்களை பார்த்ததும் பேச கூச்சமாயிருந்தது என்று பணிந்த குரலில் கூறினான். அந்த பெண் நீதானா? நல்ல வேஷம் என்றார் மாமல்லர். ஆமாம், நானும் கூட சற்று முன்பு திகைத்து போய்விட்டேன். பெண் பிள்ளை வேஷம் எவ்வளவு நன்றாய் இவனுக்கு பளித்திருக்கிறது. சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேளைக்கும் எவ்வளவு பொருத்தமாய் ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றார் ஆயனர். மாமல்லர் மெல்லிய குரலில், சக்கரவர்த்தியின் சாமர்த்தியத்தை நீங்கள்தான் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று முணுமுணுத்து கொண்டார். பிறகு சத்ருகனை பார்த்து, எதற்காக பெண் வேஷம் போட்டாய் என்று கேட்டார். சத்ருகன் அந்த வேஷம் போட்டதினால்தான் சிவகாமியை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. தயவு செய்து உட்காருங்கள், சத்ருகன் எல்லாம் விவரமாக சொல்லட்டும், நானும் இன்னொரு முறை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஆயனர். மாமல்லர் உட்கார்ந்தார். சத்ருகனும் உட்கார்ந்து தன் வரலாற்றை கூறத் தொடங்கினான். அந்த வரலாறு இதுதான். ஆயனரும் சிவகாமியும் காஞ்சிக்கோட்டையிலிருந்து சுரங்க வழியாக வெளியே போய்விட்டார்கள் என்று தெரிந்ததும் சக்கரவர்த்திக்கு இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. உடனே தாமும் கோட்டைக்கு வெளியே போக தீர்மானித்து படைகளை ஆயத்தம் செய்யும்படி கட்டளையிட்டார். பிறகு என்னை தனியாக கூப்பிட்டு, சத்ருகன, நீ இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு எத்தனையோ சேவைகள் செய்திருக்கிறாய். ஆனால் அவை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமான சேவை இப்பொழுது செய்ய வேண்டும். மாமல்லன் மட்டும் இப்பொழுது இங்கிருந்தால் நானே அந்த வேலையை மேற்கொள்வேன். பல்லவ குலத்தின் மானத்தை காப்பதற்காக நான் இப்பொழுது போருக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது. சிவகாமியை கண்டுபிடித்து அவளை திருப்பிக் கொண்டு வரும் வேலையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சிவகாமியை மீட்டுக் கொண்டு வர முடியாவிட்டால் அவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதை கேட்டு நான் திகைத்துப் போனேன். பிரபு, சிவகாமி அம்மை சழுக்கரிடம் சிறைப்பட்டிருந்தால் தன்னந்தனியாக நான் என்ன செய்வேன் என்றேன். கஷ்டமான காரியமானபடியால் தான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சத்ருகனா, நீ இதுவரையில் எத்தனையோ வேஷங்கள் போட்டிருக்கிறாய். அவை எல்லாவற்றையும் விட உனக்கு நன்றாக பழிக்கக்கூடிய வேஷம் ஒன்று இருக்கிறது. அது பெண் வேஷம்தான் என்றார். சக்கரவர்த்தியின் கருத்தை நான் உடனே தெரிந்து கொண்டேன். சற்று முன்பு பார்த்தீர்களே, அம்மாதிரி வேஷம் தரித்து கொண்டு காஞ்சியை விட்டு கிளம்பி முதலில் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நான் வரும் சமயத்திலேதான் இவரை நினைவற்ற நிலையில் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். இவரோடு சிவகாமி தேவி வரவில்லை. எனவே தேவி சடுக்கரிடம் சிறைப்பட்டு விட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டேன். காஞ்சிக்கோட்டையை சுற்றிச் சென்றேன். சடுக்க ராட்சசர்களின் கூக்குரல் கேட்ட இடங்களிலெல்லாம் மறைந்திருந்து கவனித்தேன். கடைசியில் காஞ்சிக்கு வடமேற்கே ஒரு பெரிய சடுக்கர் படை வடதிசையை நோக்கி புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த பெரும் கும்பலுக்கு மத்தியிலிருந்து பெண்கள் புலம்பி அழும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இன்னும் அருகில் சென்று பார்த்தபோது அவ்வாறு ஓலமிட்ட பெண்கள் நம் கிராமத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்தது. அந்த பெண்களுக்கு நடுவே பல்லக்கு ஒன்றும் காணப்பட்டது. அதில் இருந்தவர் சிவகாமி தேவிதான் என்று தெரிந்து கொண்டேன். சற்று நேரத்திற்கெல்லாம் நான் தலைவிரிகோளமாய் ஓ என்று ஓலமிட்டு கொண்டு அந்த படையை நோக்கி ஓடினேன். பின்னால் என்னை யாரோ துரத்தி வருவது போல பாசாங்கு செய்து திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடினேன். சழுக்கர்கள், வந்தாயா, வா என்று பரிகாச குரலில் கூறிக்கொண்டு என்னை அழைத்து போய் மற்ற சிறைபிடிக்கப்பட்ட பெண்களுடனேயே சேர்த்து விட்டார்கள். சற்று நேரம் மற்ற பெண்களைப் போல் நானும் ஓலமிட்டு கொண்டிருந்தேன். பிறகு மெல்ல மெல்ல பல்லக்கை நெருங்கிச் சென்று அதில் இருப்பது சிவகாமி அம்மைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டேன். சிவகாமியை அவ்வளவு மரியாதையுடன் அழைத்து போன காரணத்தையும் ஊகித்தறிந்தேன். அந்த சளுக்கர் படையின் தலைவனாகிய தளபதி சசாங்கன் சிவகாமி அம்மையை பத்திரமாக கொண்டு போய் வாதாபி சக்கரவர்த்தியிடம் ஒப்புவித்து பல்லவ நாட்டின் சிறந்த கலைச்செல்வத்தை கொள்ளை கொண்டு வந்ததற்காக பரிசு கேட்கப் போகிறான். இந்த எண்ணத்தினால் எனக்கு ஒருவாறு மன நிம்மதி ஏற்பட்டது. சிவகாமி அம்மைக்கு உடனே தீங்கியதும் நேராது என்று தைரியமடைந்தேன். ஆனால் சளுக்கராட்சச படையால் சூழப்பட்ட சிவகாமியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அழைத்துச் செல்லுவது சாத்தியமான காரியமாகவே தோன்றவில்லை. எத்தனையோ உபாயங்கள் யோசித்து யோசித்து பயன்படாது என்று கைவிட்டேன். இதற்கிடையில் எல்லோரும் வடதிசை நோக்கி போய்கொண்டே இருந்தோம். வெள்ளாறு என்று வழங்கும் பொன் முகலி ஆற்றங்கரைக்கு போய் தங்கினோம். இவ்விடத்தில் தளபதி சசாங்கன் பெரும் மனக்குழப்பத்தை அடைந்தவனாக காணப்பட்டான். அதன் காரணமும் சளுக்க வீரர்களின் சம்பாஷணைகளிலிருந்து தெரிந்து கொண்டேன். மணிமங்கலத்தில் வாதாபி சக்கரவர்த்திக்கும் மகேந்திர பல்லவருக்கும் நடந்த பெரும் போரை பற்றி தூதர்கள் கொண்டு வந்த செய்திதான் காரணம். இந்த செய்தி தளபதி சசாங்கனுக்கு அவ்வளவு குழப்பம் ஏன் அளித்தது என்பதையும் நான் ஊகித்தறிந்தேன்.
வாதாபி சைனியத்தில் பெரும் பகுதியுடன் புலிகேசி முன்னால் சென்று விட்டதாகவும் இதற்குள்ளாக அவர் வடபெண்ணை கரையை அடைந்திருக்க வேண்டும் என்றும் சசாங்கன் எண்ணிக்கொண்டிருந்தான். இப்போது புலிகேசி தனக்கு பின்னால் தங்கி மாமல்லபுரத்திற்கு பக்கத்தில் மணிமங்கலத்தில் சண்டையிட்டதாக செய்தி வந்ததும் சசாங்கன் திகைத்தது இயற்கைதானே. சக்கரவர்த்தியை பின்னால் விட்டுவிட்டு தான் முன்னால் ஓடி வந்தது பற்றி அவருக்கு கோபமோ என்னவோ என்று சசாங்கன் ரொம்பவும் தவித்துக் கொண்டிருந்ததாக தெரிந்தது. பொன் முகலி ஆற்றங்கரைக்கு நாங்கள் வந்து சேர்ந்த மறுநாள் சசாங்கன் தன் சலுக்க படைகளுடன் தென்கரையில் இருந்து கொண்டு சிறைப்பிடித்த பெண்களாகிய எங்களை மட்டும் அக்கறைக்கு அனுப்பினான். எங்களை காவல் புரிவதற்கு சில சலுக்க வீரர்களை உடனனுப்பி வைத்தான். அக்கறை சென்றதும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், சிவகாமி அம்மையை அழைத்து கொண்டு போய் பக்கத்தில் காணப்படும் குன்றுகளிலே ஒளிந்து கொள்ளலாம், காவலர்கள் சிலர்தான் இருப்பதால் அவர்களுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் தப்பிச் செல்லலாம் என்று தீர்மானித்தேன். அன்றிரவு எல்லோரும் தூங்க எத்தனம் செய்த சமயத்தில் நான் சிவகாமியம்மையின் அருகில் இருக்கும்படி ஏற்பாடு செய்து கொண்டேன். மற்ற பெண்கள் எல்லோரும் தூங்கிய பிறகு பிராகிருத பாஷையில் என்னை இன்னார் என்று தெரிவித்துக் கொண்டேன். சிவகாமி முதலில் பெரிதும் ஆச்சரியமடைந்தார். பிறகு ஆயனரை பற்றி கேட்டார், தங்களை பற்றியும் விசாரித்தார். ஆனால் தங்களை பற்றி எனக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. தாங்கள் தெற்கே இருந்து திரும்பி வந்த விவரமே தெரியாது. ஆகையால் ஆயனர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற விவரத்தை மட்டும் சொன்னேன். பிறகு மெல்ல மெல்ல என் யோசனையையும் தெரிவித்தேன். பிரபு, என்னுடைய ஏமாற்றத்தை என்னவென்று சொல்லுவேன்? 36 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.